worship was easily acceptable to the people, which too became a movement in Saivism. Thillaivaal andarnadam adiyarkum adiyen thiruneela kandathu kuyavanarku adiyen illaye ennada iyarpagaikkum அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். மாணிக்கவாசகர் யூஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி ருட்டீன் ஆஃப் ரூரல் பீப்புள் லைக் பூவல்லி, சுண்ணம் இடித்தல், ஊசல் எக்ஸெட்ரா இன் ஹிஸ் போயட்ரி தட் வெரி ஈஸிலி ரீச் தெம் அண்ட் ஐடென்டிஃபை தெம் செல்வ்ஸ் வித் தி லார்ட். Manickavasagar looked at the Lord only as love and started preaching this to the society. This bhakti movement too caught on very easily among the public, as it was very natural for people to show their love to the Lord without any expectation. Namachivaya valga நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. This bhakti movement became popular and it came to be known as Sanmargam. போற்றி என்போலும் பொய்யர்தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ளப் புது மது புவனம் நீர்த்தி காற்று இயமானன்வானம். Normally, devotees are considered to be loyal servants of the Lord. But whereas Lord becoming loyal servant of the devotee, this was rightly quoted by Sundaram Pillai in his work Manonmaniyam. வாழ்க மாணிக்கவாசகர், ஓங்குக அவர் பாடும் திருவாசகத்தின் புகழ். வாருங்கள் சுவாமி, வாருங்கள், இப்படி அமருங்கள். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் முதலமைச்சராக பணிபுரிந்த மதுரை அம்பதியிலிருந்து வருகிறேன். ஓ, பாண்டிய நாட்டில் எங்கு சென்றாலும் தங்கள் பொருட்டு ஈசன் புரிந்த திருவிளையாடல்களை சொல்லி சொல்லி மகிழ்கிறார்கள். இதையெல்லாம் நானா செய்தேன்? பொன்னம்பல நாதனாகிய ஆடல் அரசன் அல்லவா செய்தான்? சரி, இருக்கட்டும். அப்படி அருள் பெற்ற தாங்கள் அன்று முதல் இன்று வரை எண்ணற்ற பாடல்கள் பாடி இருக்கிறீர்கள். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட எழுத்து வடிவில் ஏட்டில் எழுதவில்லை அல்லவா? உண்மைதான். அதனால்தான் அவை அனைத்தையும் தங்கள் திருவாக்கால் சொல்ல சொல்ல என் கையால் எழுத வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அவற்றை சொல்வதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இல்லை அல்லவா? பாடுகின்றேன், ஏடும் எழுத்தாணியும் எடுத்துக் கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். ஆ, என்ன அதிசயம்! பூட்டிய சன்னதிக்குள் ஏட்டுச்சோடா! என்ன, அயர்ந்து போய் நின்று விட்டீர்? இதோ பாருங்கள், சன்னதிக்குள் ஏட்டுச்சுவடி இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதே, இது ஒரு தெய்வீக வில்லை. மாணிக்கவாசகர் சொல்ல, சிற்றம்பலத்தான் தன் கைப்பட எழுதியது. இது என்ன அதிசயம்! இதில் உள்ள பாடல்கள் அனைத்தும் மாணிக்கவாசகர் பாடியதா?
அம்பலவானனே அதை தனது கரத்தால் எழுதினானா? ஆஹா, எவ்வளவு அற்புதமான பாடல்கள்! கல் நெஞ்சையும் கரைய வைத்து விடும், கண்ணீரில் மிதக்க வைக்கும் அற்புதமான பாடல்கள். இறைவனே வந்தார் என்பது மாணிக்க வாசகருக்கு தெரியுமா? தெரிந்திருக்காது. தன்னை புலப்படுத்திக் கொள்ளாமல் வேறு வடிவில் செல்வதுதானே ஈசனின் இயல்பு. உடனே சென்று அவரிடம் நடராஜரே அங்கு வந்தார் என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் சரி, வாருங்கள். ஞானம் இதுவென யாவருக்கும் விளக்க வந்த மாணிக்க வாசகருக்கு எங்கள் பணிவான வணக்கம். இது என்ன அதிசயம்! நான் வந்ததற்கே இப்படி வியப்படையும் தாங்கள். நேற்று நீங்கள் சொல்ல சொல்ல படி எழுதிக் கொண்டவர் யாரென்று தெரிந்தால் தாங்கள் என்ன சொல்வீர்கள்? என்ன, அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் தெரியும். ஏன், எல்லோருக்கும் தெரியும். தாங்கள் சொல்ல சொல்ல தாமே தன் கையால் இதையெல்லாம் எழுதியதை பற்றி அவரே முதல் ஏட்டில் பதித்து வைத்துள்ளார். பாருங்கள். மாணிக்க வாசகர் சொல்ல, சிற்றம்பலத்தான் தன் கைப்பட எழுதியது. இறைவா, எம்பெருமானே, ஐயனே, என் பாடலை எழுதிக்கொள்ள தாங்களே இங்கு வந்தீர்களா? சுவாமி, தாங்கள் பாடிய பாடலின் பொருளை தங்களின் திருவாயால் கேட்க விரும்புகிறோம். பொருள்? நான் பாடிய பாடல்களின் பொருள் அதை அந்த சிற்றம்பலத்தரசனின் சன்னதியில் சொல்லுகின்றேன். பாருங்கள். ஈசனடி போற்றி, எங்கையடி போற்றி, நேசனடி போற்றி, இவன் சேவடி போற்றி. சுவாமி, தாங்கள் பாடிய பாடலின் பொருளை இங்கு வந்து விளக்குவதாக கூறினீர்கள். சான்றோர் பெருமக்களே, நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. என்னை பாட வைத்ததும் இவரே, என் பாட்டிற்கு பொருளாக விளங்குபவரும் இவரே. ஆம், இவரேதான், இந்த சிவனேதான். ஓம் நமசிவாயம்.